வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நண்பர்கள் நண்பர்களே, நான் தான் உங்கள் யூடியூப் நண்பர் முரளி பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் MDMG டாப் 10 ஹேஷ்டாக் ஃபேக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சந்திரமுகியோட ரியல் லைஃப் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். நீங்கள் யூடியூப் சேனல்ஸு சரி, கூகுள் அண்ட் அதர் வெப்சைட்ஸில் சரி, எக்கச்சக்கமான வேர்ஷன் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம வந்து 100% ஆத்தரிங் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுப்போம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரியல் லைஃப் ஸ்டோரியை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2005 தமிழில் சந்திரமுகி வந்தது, ஹிந்தியில் புல்புலையா 2007 வந்தது, தெலுங்குவில் நாகவல்லின்னு 2010 வந்தது, ஆப்தமித்ரான்னு 2004 வந்துருச்சுங்க கன்னடாவில். மலையாளத்தில் உங்களுக்கு தெரியும் மனிதத்தாடு, அது எல்லாருக்குமே தெரியும், 1993 அது வந்து மதுமட்டம் எடுத்தது. அதே மாதிரி போஜ்பூரியில் முதல்ல டப்டு ஃபிலிம், அதாவது தமிழ் படம் முதல்ல டப்டு எதுனா சந்திரமுகி தான், சந்திரமுகி கே ஹன்கார் அப்படின்னு வந்தது. ஜெர்மனில் வந்திருக்கு இயர் கெஸ்ட் எ கார் அப்படின்னு, ஒரு கோஸ்ட் ஹண்டர் அப்படின்ற ஒரு மீனிங்கில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. டர்க்கிஷ் லாங்குவேஜ்லேயும் எடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ ஒரு சிறப்பு மிக்கது. இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா? இது அபவுத் பேக்ரவுண்ட் அபவுத் தி மூவி. இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் கதைக்கு போகலாம். சந்திரமுகி அப்படின்ற கேரக்டர் ரியல் லைஃப்பில் நாகவல்லி, அதாவது மணிச்சித்திரத்தாலேயும் சொல்லியிருப்பாங்க, தெலுங்கு படத்துலையும் சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஒரிஜினல் கேரக்டர், சரிங்களா? இது எங்கே உருவாச்சு அப்படின்னா, இது வந்து தமிழ் பேஸ்டு, தமிழ் பெண், தமிழ் அழகிய பெண் இவங்க, ஓகேங்களா? இவங்க எப்படி எந்த ஊருக்கு போனாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ட்ராவன் கோர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கேரளாவில் ஒரு முன்னாடி பேர் தான், பெரிய பெரிய லெவலில் ஆட்சி செஞ்ச ஒரு மகாராஜா இருந்தார். அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராவின்ஸை ரூல் பண்ணுற சிற்றரசர்கள் இருந்தாங்க, ஓகேங்களா? சிற்றரசர்கள் சொல்லுவாங்களா, ஸ்மால் ஸ்மால் ப்ராவின்ஸை ரூல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய வந்துட்டு இவர் ஒரு மேனேஜர் வச்சுக்கோங்க, அவர் கீழே ஒர்க் பண்ணுற டெப்யூட்டிஸ் அப்படி வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி, லிட்டரலி நம்ம ஐடி டம் சொல்ல போனால், சரிங்களா? ஸோ இது தான் வந்து ஸ்டார்டிங். இதில் ஒரு சிற்றரசர் இருந்தார், அவர் வந்துட்டு ரொம்பவே டேலண்டாக இருந்தார் அமாங் தி அதர் சிற்றரசர்கள், சரிங்களா? இவர் ட்ராவன்கோர் மகாராஜாவோட ஃபேவரட் மேனேக்டர், ஏன்னா இவர் அவரு அவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி இவர் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து நிறைய அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காரு, ரொம்ப டேலண்டால் ராஜாவோட ஃபேவரட்டாக இருந்திருக்காரு. நிறைய ஃபண்ட்ஸு அலோகேட் பண்ணும்போது இவருக்கு எக்கச்சக்கமாக போவோம், பிகாஸ் இவர் வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறாருன்னு. ஸோ இவர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் அந்த ஊரில், ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு டேலண்டாக, ஒரு 20-25 ஆகிட்டாருங்க பெரிய லெவலில். இவர் என்ன பண்ணிருக்காரு, வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும் மகாராஜானாலேயே வந்து மது மாது அதில் வீக்னஸ் இருக்கும், இவருக்கு மாது வீக்னஸ் அதிகம். ஒரு 3-4 சிற்றரசிகளோட ஒரு ஆலப்பி, அதாவது ஆழப்புழா சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ ஆலப்பி சொல்கிறோம் இல்லைங்களா மாடர்னா, அந்த ஊரில் ஒரு முட்டம் அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு பங்களாவில் அரசா, அதாவது அந்த காலத்தில் அது அரண்மனை சொல்லுவாங்க, அதோட ஓனர் இவர் அங்கே தான் வசித்து வந்திருக்காரு இவரோட சிற்றரசிகளோட. இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஒரு வாட்டி தமிழ்நாடு ஒரு ட்ரிப் அடிச்சிருக்காருங்க, தமிழ்நாடுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரி வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, இவர் அந்த காலத்தில் தெரியல உங்களுக்கு, ராஜா மகிழ்விக்க ஈவினிங் டான்ஸ் ஆடுவாங்க, தேவதாசிகள்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்க, ராஜாவை வந்துட்டு மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வந்து சந்திரமுகி, அதாவது நம்ம கதையோட ஹீரோயின் நாகவல்லி ஒரிஜினல் ஹீரோயின், அவங்களோட ஆட்டத்தை பார்த்துருக்காரு. இவர் பார்த்த உடனே வாங்கிட்டார், அதாவது அப்படி ஒரு பேரழகு அப்படின்னு சொல்லி அவர் மனசில் பதிஞ்சிச்சு. ஆல்ரெடி 3-4 சிற்றரசிகளோடு வாழ்ந்துட்டுருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க சாதா பொண்ணு, இவர் ஒரு சிற்றரசர், அப்போ என்ன நடந்திருக்கும், இவருக்கு ஒரு ஈர்ப்பு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம அவங்க சிறை பிடிச்சி கூட்டு போயிருப்போம், அங்கே தான் தப்புன்ட்டோம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அன்பால் அடைகிறது தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ், ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்திருக்கு, பட் ஸ்டில் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அந்த நாகவல்லிக்கு வந்துட்டு, ஒரு மாதிரி வியந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு சாதாரணமான ஒரு ஏழை நடன நாட்டிய பெண்ணு, நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு சிற்றரசர் வந்துட்டு இவ்வளோ பாசமாக இருக்கார், கண்டினியூஸாக அவர் கோபமே வரல. ஸோ இவங்களே ஒரு ஈர்ப்பு வர அளவுக்கு அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காரு, ரொம்ப நாள் ஸ்டே பண்ணி. அப்புறமா என்னங்க, ஊருக்கு கூட்டு வந்துட்டாரு, அரண்மனையில் கொண்டு வந்து அந்த புறத்தில் வச்சிட்டாரு, அவ்வளோதான். ஸோ இவங்க தலைமையில் சந்திக்கிறதுக்கு ஒரு அறை இருக்குது, ஒரு பெரிய ரூம் இருக்குது, நம்ம படத்தில் காமிக்கிற மாதிரி பில்டப்பு, பட் உண்மையாகவே அவங்க தனியாக இருந்திருக்கு. அந்த அரண்மனையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமாங்க. இது வந்து ஒரு முட்டம், அந்த அரண்மனை பேர் ரொம்ப ரொம்ப பெருசு, இப்படி பிக்சரில் பார்க்குற மாதிரி. இதுக்கு எப்படின்னா, இங்கே எல்லாருக்குமே தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக இருந்திருக்காங்க, சரிங்களா? அதாவது அவங்களுக்கு இவங்களுக்கு காண்டாக்ட். அதே மாதிரியே வந்துட்டு அந்த காலத்துலேயே வந்துட்டு இந்த அன்டச்சபிலிட்டி, அப்புறமா அந்த ஜாதி பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களும் ஒரு லோ கிரேட், அதாவது பணியால் பண்ணலாம் ஸ்லேவ்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அவங்கள ஒரு நார்மலான இடம் தங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிமார்க்கேஷன்லாம் இருந்திருக்கு அப்போவே, ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் எல்லாருக்குமே இவர் என்னடா அவர் புதுசாக ஒரு பொண்ணை கூட்டு வந்து வச்சுருக்காரு, அவ்வளோ அழகுன்னு பேச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே
பரவணும் இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க சைனீஸ் யூஸ் வர மாதிரி அப்படி போயிட்டு வேறு மாதிரி போயிருக்கு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இவர் சந்திரமுகிக்கு அடிமையாக ஆகிட்டாரு அந்த மாதிரி பேசப்பட்டனால மக்கள் எல்லாருக்குமே கியூரியஸ் யாரடாது நம்ம ராஜாவையே வந்துட்டு இவ்வளோ அரசியோடு வாழ்ந்தாலும் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணு இந்த அளவு வந்துட்டு மயக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி. பெண்கள் பொறாமைப்படக்கூடிய அளவு அந்த அழகு நாகவள்ளி அப்படின்னு சொல்லி வெளியெல்லாம் பப்ளிசிட்டி வந்துச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நாடு அவங்க நாட்டியத்தை பார்க்கவே எல்லாரும் போடுவாங்க, எல்லாரோட ஒய்ஃபும் வீட்டில் கடுப்பாடுவாங்க, என்னடா இது நம்ம ஹஸ்பண்ட் அங்கே போய் பார்க்குறாரு ஒரு மாதிரி எல்லாருக்குமே அந்த ஈர்ப்பு இருக்கும். எல்லா சிட்டர்ஸுகளும் வந்துட்டு நான் எப்படி அடையணும் அந்த லெவலில் போயிட்டாங்க ஆக்சுவலி சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹைப் கொடுத்து அந்த லெவலில் இருந்த ஒரு நாகவள்ளி அவங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. ஒரு காலத்தில் வந்துட்டு எப்படின்னா அந்த ஊரில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இவர் வந்துட்டு ரொம்ப வசதியாக வாழ்ந்த காலகட்டத்தில் இவருக்கான கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நான் சொன்ன மாதிரி அதிகம் தான் சரிங்களா. என்ன தான் இருந்தாலும் என்னடா ஒரு சின்ன பொண்ணு, இவர் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கும் நாகவள்ளிக்கும் பிறக்க போகிற குழந்தை தான் இந்த என்ன சொல்கிறது ரைட் டு த்ரோன், அதாவது என்னோட இந்த ராஜா பதவியை ஏற்க முடியும். மற்ற சிற்றரசைகள்லாம் உண்மையாகவே வந்து அவங்களாம் குயின்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு வேறு ஏதோ ஒரு ராஜாவோட பொண்ணு பிரின்சஸாக இருந்து இங்கே குயின் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இல்லாத இந்த ஒரு கீழ் ஜாதி பொண்ணு ஒரு நார்மலாக அதாவது கீழ் ஜாதின்னு சொல்ல முடியாது அரச குடும்பத்தில் இல்லாத ஒரு பெண் எப்படி வந்துட்டு அவர் மூலமாக பிறக்கிறது வந்துட்டு ரைட் டு த்ரோன் வர முடியும், அது சிம்மாசனத்தில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம கருப்பில் இருக்காங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ இவரோட ஒரு ஒரு கெத்தை சொல்லிடுறேன் என்னென்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட், 24 இயர்ஸ்ல ஒரு பதவிக்கு வந்தனால செம இன்டெலிஜென்ட்டாக ட்ராவன்கூர் ராஜாவோட பெட் ஆகிட்டார். இப்போ மேனேஜருக்கு எல்லாமே ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா, ஒரு செமையான ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏதாவது பிடிச்சாங்கன்னா அவங்கள வச்சு ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லிட்டலி வச்சுக்கோங்க. இவருக்கு வந்துட்டு எக்கச்சக்க ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிருக்காரு. மொதல் நம்ம பார்த்தீங்க முதல்ல இந்தியாவில் கார் வாங்குற டைம் நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கதை சொல்லும் பாருங்க, ஜெய்சிங் கதை ராஜ்போட்ட அவர் ராஜஸ்தான் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அது அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இவரும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கார்லாம் வச்சுட்டு ட்ராவன்கூர் ராஜாக்கு அப்புறம் இவர் தான் இவர் ரெண்டு பேர் தான் வச்சுருந்தாங்க கேரளாலேயே. அப்போ என்ன ஈக்குவல் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தவர் என்ன ஆயிடுச்சு ஒரு டைமில் இந்த சொத்து பிரச்சனை வந்துடும் எல்லாருக்குமே பிரச்சனை தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பதவி, இந்த பதவி வந்து அந்த குழந்தைக்கு போகும்போது தெரிஞ்ச உடனே இவங்க ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேருமே அரண்மனையில் அந்த புறத்தில் இதான் கிளைமேக்ஸு தனிமையில் இருக்கும் போது இவங்க எல்லாருமே அதாவது இந்த சிற்றரசுகள் வெளி சிற்றரசுகள் அப்புறம் இந்த ராணி இருக்காங்களே இவங்க மூலமாக அதாவது இவங்க சொல்லி அவங்களோட ஒரு மாதிரி தந்திர வேலையில் இவங்களை ரெண்டு பேரையும் தனியாக ஒரு மாதிரி லிட்டலி சிறை பிடிச்சி அவங்க ரெண்டு பேரையுமே கொண்டிருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த கொன்னது எப்படி அப்படின்றத விவரிக்க முடியாத அளவு கொண்டிருக்காங்க. நாகவள்ளியோட அழகை செதச்சி அதாவது முகத்தெல்லாம் செதச்சி எது உனக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் என்னோடய அரசரை வச்சு இது பண்ணிட்டு இருந்தியோ கவர்ந்துருந்தியோ மக்கள் எல்லா முன்னாடி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டியோ அந்த முகத்தால் தானே நீ பண்ண சொல்லிட்டு அந்த முகத்தெல்லாம் உயிரோடு இருக்கும் போதே செதச்சி துன்புறுத்தி ரொம்ப குரூயலாக கொண்டு இருக்காங்க, சிற்றரசரையும் கொண்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், அந்த நாகவள்ளியோட என்ன தப்பு இதில் இருக்குது, அவங்க அங்கே டான்ஸ் ஆடிருந்தாங்க அரசர் கூப்பிட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணியோ எப்படியோ வந்துட்டார் சரிங்களா, அவங்களோட குறை இல்லாட்டி ஒரு தப்பு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு நல்ல ஆத்மாவை இவங்க இவ்வளோ குருவப்படுத்தி கொன்னதுனால அவங்க அந்த பங்களா அதாவது அந்த அரண்மனையிலேயே இன்னும் இருக்கிறதா சொல்லிட்டுருக்காங்க அந்த பேலஸ் சொல்கிறவங்க இல்லைங்களா காமிக்கிறவங்களா பாருங்கள். ஸோ மக்கள் எல்லாருக்குமே என்ன ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தொண்டு தொட்டு அப்படி பேசி 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 என்ன ஆகிடுச்சுன்னா அந்த 80s வரைக்கும் அப்படி கண்டினியூஸாக வந்து மக்கள் பேசுவாங்க இல்லையா அது இந்த பங்களா பேருக்கு போகாது அந்த மாதிரி கதை சொல்லி சொல்லி அதில் ஒருத்தர் உண்மையாகவே அதில் ஒருத்தர் அந்த கதைகளை கேட்டு வளர்ந்தவர் தான் நம்ம மதுமுட்டம் இந்த ஒரிஜினல் மணிச்சித்திர தாழோட டேரக்டர். இப்போ உங்களுக்கு புரியுதா கனெக்ட் டாட்ஸ் பண்ண முடியுது இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுக்கப்பட்டது தான் மணிச்சித்திர தாழ், அப்புறமா சந்திரமுகி, நாகவள்ளி, ஆப்தமித்ரா, இயர் கெஸ்டா யகார், அது மாதிரி ஜெர்மனில் அப்புறம் டர்க்கிஷு, போஜ்புரி, சந்திரமுகி ஹோன்கார் இந்த மாதிரி படங்கள். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்துட்டு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு புதுசாக மோஸ்ட்லி புதுசாக இருக்கும் சில இன்ஃபர்மேஷன் பழசாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக இது உண்மையான ஸ்டோரி அப்படின்றத மட்டும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தைரியமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், எங்கே வேணால் போய் சொல்லுங்கள் இதுதான் உண்மையான ஸ்டோரி சரிங்களா. இதே மாதிரியே ஒரு அருமையான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருமை யூடியூப் நண்பன் முரளி. டாடா, பை பை, டேக் கேர், சியர்ஸ்.